ओम सुंदरारण वेंकटकांति वदनम केयूर हारादिभिः दिव्यैरावदने विभूषितदनम सुखारि सौख्यप्रदम अंबोजाभय शक्ति मुखुडधरम रथांग राघोज्वलम सुब्रह्मण्य भुवास्महे प्रणवधाम वेदि प्रणाशोच्यधाम कल्पत्रमं प्रणमधाम कमलारुणाभम स्कंदम भुजद्भयमणामय वेगभद्रम कात्यायनी सुगमदं गडिभद्रवाभम कौबीरदंडधर दक्षिणहस्तमीरे महाशिव सुब्रह्मण्य स्वामिने नमो नमः एंग मडुवांगर मुरुग रोम्ब पळमैयान वांदवरे और हास्पिटल के नांग पापा टेस्ट नाल पात सुलण निका वोटे नाल ना रिजल्ट अब ओमें मनसार चलटा अद्लिए ना मुगर के डेलिये वर्वे निका वर्मा कंपा ये मुगर एलपार इध ना उर्वा उणर्द नरे विषय ना डी वर्वे मूड़ा वे वह पाटेट अगर मड़वा मुगर वर्वे सानवें नंबिक मेन आना अणर्पूर्व ना टेस्ट मुगर पवरे पातमारी मुख्यमंत्रा यदार्थम ना इंकन वंवर अने पाता सरपा ना आना एपी वर्न एपड़ी वर्वे इप्ली वर्व आना कंपा इं वे यार मेसेजकूट चल मटा आना ना वंवे अगे वह पे ना उर्वेपा पार नम मुगर एपी नम्बर इतने वर् विषय यार फोन पड़ मटा चल मटा आना इंक कंपा नाने वंवे डी वर्वें पूजा अवलो वरमा मुख्यमंत्रे कूटे वंवर इत नज ना और कड़ की वर्वे इप्ली वर्वे यदार्थमा इं वं अता सरपा ना वह डे वर्वे पूटा वे वो नीटेट कंपा रोम सान पे जयंतीपा आलयम मडुवांगर बाल सुब्रमण्यन मुगर वल्ली देवेसेना अब रेंट सर शिवन वह चंद्रमौलीसर ललिता अंगेनियम्मा आलय मुगर वो रोम सकती वाईवर ये पयान वो ओर पड़पा आना ना सष्टी वो इवरे रोम कड़पिड़ी ना इवरे वो विवन काल इवन इनि पयान रोम ना पड़ा ये कुलदेवे मुगर दाँ कृतिक वीपाट ना सूपर नए माल आर मणि की अदारेनियम्मन ना सकती वाईव मुगर एटालूमें वरते ना कुपार यार ये केटालूमें यार एंर कष्ट वह नालूमे और इवे से डी को वर्व डी वो मुगरे इंक्रवे स्वामी पातीटे वीटक पव डी वह पातीटेव आम ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு திடீர் சப்போஸ் மூடிட்டு போயிட்டாங்கனா கூட வெளிய இருந்து கும்பிட்டா கூட சாயங்காலம் வந்து பாத்துட்டு போய்டுவோம் அங்க இருக்குறவங்க கிட்ட சாவி வாங்கி கூட பாத்துட்டு போய்டுவோம் முருகர் முகத்தை வந்து பார்த்துட்டாவது போய்டுவோம் பார்க்காத இருக்க மாட்டோம் கோயில் என்ன ஒரு மன எவ்வளவோ கஷ்டத்துல தான் வருவோம் இருந்தாலும் அவர் முகத்தை பார்த்த உடனே அந்த ஒரு சந்தோஷமா ஆயிடும் ஒரு எப்படி சொல்றது ஒரு உணர்வு முடியாத அளவுக்கு சந்தோஷமா ஆயிடும் मड़वंगर मुगर कोल ना वो रेल को वर्ग ना तिल पड़े एंर पोनों एतने कोयल पोना इष्ट वो मुगर दाँवे अने मुगर दाँल मुगर को मनस इंवालों अलबड़ा नावे इवे फर्स्ट सोदन वनी सिंग ना நல்ல ஒரு நல்ல முறையில் நடத்தி கொடுப்பார் நான் டெய்லி நித்தியம் வருவேன் இங்க வந்து ஒரு 13 14 வருஷமா நித்தியமா இங்க வர்றேன் நான் இங்க வந்து தான் என் வாழ்க்கை தரமா இருந்துச்சு அதாவது இங்க இதுதான் எனக்கு வந்து கோயில் எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா இதுதான் அனைத்துமே எனக்கு இவர்தான் எனக்கு வந்து குரு முதலாளி தொழிலில் வந்து ஒரு பங்கு இருக்கு மூணுல ஒரு பங்கு இருக்கு உண்டானது நான் எடுத்து வச்சிருவேன் ஏன்னா எனக்கு முதலாளியும் அவர்தான் அப்பா அம்மா அனைத்தும் அவர்தான் इंदर पोन एतना वे से इंत अटिस्फेक्शन आगे फुला आम आम मूण लाभ तो मूण पंगु इवान ऐसा इवरदा मुदाली वाली ना इवरदा इवर के अने वा नृप्ति ना ना पे ना वो नित्यम वर्ग ना पे वो ना सकती वाई मुगर ऐसी तमिलरसन वनक
நாங்கள் வந்து மகளிர் குழுவாக வந்து மடுவங்கிற சுப்பிரமணிய சுவாமி முருகர் கோயிலில் மகளிராக இருந்து ஒரு 15 வருஷமாக நாங்கள் நடத்துகிறோம். எல்லா ஃபங்க்ஷனையும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனையும் நல்லா பண்ணுவோம். நாங்கள் முருகருக்கும் சரி ஈஸ்வரனுக்கும் எல்லாருக்குமே வருஷம் வருஷம் குழு நடத்துவோம். 10 நாள் குழு நடத்துவோம். ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நாள் வச்சுப்போம். விழா நடத்துவோம். கோலாட்டம், டான்ஸு, ப்ரோக்ராம் எல்லாமே போடுவோம். இந்த வாட்டி 1st வருஷம் சூரசம்ஹாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டோம். எங்கள் முருகருக்கு நாங்கள் நல்லா பண்ணோம். பண்ண அன்னைக்கு அவருக்கு வந்து வேர்த்து விறுவிறுத்து ஊற்றி அந்த பண்ண சாமிக்கு வந்து காலில் எங்கே ரத்தம் வந்ததோ அதே அளவு அவருக்கும் அந்த இடத்த காலில் வந்தது. அவ்வளோ ஒரு சக்தியை வந்து 1st வருஷத்துலேயே நாங்கள் உணர்ந்தோம். ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நாங்கள் திடீர்னு தான் முன்னால் தான் நான் அந்த ஏற்பாடே நாங்கள் பண்ணோம். பண்ணவே இல்லை. காலையில் 10 மணிக்கு சொல்கிறாங்க நம்ம கோயிலே சூரசம்ஹாரம் பண்ணுவோம். எப்போ முருகர் கல்யாணத்துக்காக தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். ஆனால் சூரசம்ஹாரம் பண்ணுற ஐடியாவே இல்லை. முருகர் வந்து அவராக ஏற்றுக்கினார். எங்களால் முடிஞ்சது ஒரு ப்ரோக்ராம் போட்டாலும் அது எங்களுக்கு நல்லாவே நடக்கும். இந்த கோயிலுக்கு எல்லாமே நாங்களே லேடிஸே இருந்து எல்லாம் பண்ணி ஒரு பூஜை ஏற்றுக்கிறோம். முருகருக்கு பண்ணுவோம், சிவனுக்கு பண்ணுவோம், பாபாவுக்கு பண்ணுவோம். பாபா வச்சோம். பாபா வச்சு நல்லா பண்ணி நல்லா அவருக்கும் நல்ல காட்சி கொடுக்கிறாரு. முருகர்கிட்டயும் நம்பி வந்து முருகருக்கு அம்மா, லலிதா அம்மா, துர்கை அம்மா யார்கிட்ட வேண்டிய எந்த வரமும் எங்களுக்கு கொடுக்காம இல்லை. எல்லாமே அவங்க கிட்ட வந்து எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். எங்க குரூப்ல இருக்கிறோம். எல்லாம் வரல இன்னைக்கு. திடீர்னு ப்ரோக்ராம் வைக்கவே யாரும் வர முடியாம போயிடுச்சு. அடுத்த வாட்டிக்கு நீங்க வரது சொன்னீங்கன்னா எல்லாரையும் நாங்க வர வச்சுட்டு நாங்க பண்றோம். ஓகே, தேங்க்யூ. என் பேர் நளினி. வணக்கம். என் பேர் சுமதி. இந்த ஆலயத்துக்கு நான் கடந்த 10 வருஷமாக வரேன். இங்கே முருகர் இருக்கார், சிவன், துர்காம்மா எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்குமே சக்தி அதிகம், ரொம்ப அதிகம். நம்பி வந்து ஒரு கோரிக்கை வச்சோம்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். முருகராகட்டும், சிவனாகட்டும், துர்கையாகட்டும், எல்லா சாமிக்குமே ரொம்ப சக்தி அதிகம். மகளிர் குழுலாம் இங்கே நல்லா சிறப்பாக எடுத்து செய்கிறாங்க. அதுக்காகவே நான் வந்தேன். இங்கே இருக்கிற சாமி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் கோரிக்கையை வச்சுட்டு போனால் அவர் அதை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். அவ்வளோ சக்தி அதிகம். நம்பி இன்னும் இந்த மக்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நம்ம கோயிலில் வந்து பிள்ளையார் வந்து நெற்றி கண் வச்சு இருப்பார். அவர் வந்து 90 வருஷத்துக்கு மேலே இருப்பார். நம்ம கோயில் அரச மரத்தடியில் இருக்கார். பூநூல் போட்டிருப்பார். அந்த மாதிரி பிள்ளையார் வந்து எங்கேயுமே கிடையாது. அவருடைய இதுவை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறோம். மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. நாங்கள் வேண்டிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு இந்த வாரம் இந்த மாதம் கல்யாணத்துக்கு தேங்காய் கட்டினா எங்கள் 3 பேருக்கு 4 பேருக்கு இது மட்டும் சக்ஸஸ் ஆயிருக்கு. 4 பேர் கட்டினோம். அடுத்த மாதமே உடனே கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த. அதேமாதிரி ராகு கேது இருக்காங்க. அந்த ராகு கேது பூஜை பண்ணும்போது மரத்து மேலேருந்து அந்த நாகம் பார்க்குது. போன வாட்டி அவ்வளோ ஒரு இதுவோட பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. அவர் இருக்கு. அது வந்து நாங்கள் பூஜை பண்ணும்போது நவராத்திரி கொழு நடத்தும் போது அந்த அம்மா வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. போன வருஷம் வந்து முருகர்கிட்ட வந்து உட்காந்துருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணோம், கதவு மூடிட்டு உள்ளே போயிட்டோம். முட்டைலாம் இருக்கும், நாகத்தினுடைய முட்டைலாம் இருக்கும். அந்த ரூமில் வச்சுருப்போம், சாமான்லாம் வச்சுருப்போம். அதை எடுக்க போனால் அந்த முட்டையை பார்த்துட்டு போன வாட்டி 4 முட்டை இருந்தது. அப்படியே நாங்கள் வந்துட்டோம். எங்கள் கண்ணுங்களுக்கு யாருக்கோ தெரியாது, ஆனால் அம்மா இருக்கிறாங்கன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். அதனால் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நெற்றிக்கண் விநாயகர் வந்து அவருக்கு வந்து இந்த நடு சென்டரில் நல்ல கண் நெற்றிக்கண் இருக்கும் அவருக்கு. அது வந்து குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு மறைச்சிடுறாங்க. அதுக்கு தான் அரச மரத்து நெற்றிக்கண் விநாயகர், வினை தீர்க்கும் விநாயகர் அவருக்கு பேர். அதனால் அவருக்கு ரொம்ப சிறப்பு. அது வேண்டிக்கிறவங்க, கல்யாண வாரம் கேட்குறவங்க அவருக்கு வந்து 5 தேங்காய் கட்டி 3 வாரம் இருந்தால் உடனே முடிஞ்சிடுது. நாங்கள் வந்து 1 வாரம் தான் கட்டணும். 1 மாதம் தான் கட்டினா எங்கள் அடுத்த மாதம் 3 பேருக்கும் அதே மாதிரி தான் முடிஞ்சிடுச்சு. 3-4 பேருக்கும் முடிஞ்சிச்சு அதே மாதிரி தான். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து மடுவாங்கரையில் அமைந்துள்ள வள்ளிதேவேஸ்வரன் ஆசிரமத்தை சிவசுப்பிரமணியர் கோவில். இங்கே வந்து என்ன பெருமைனா, முருகரை வந்து ஒரு முறை வழிபட்டு போனால் அவங்களோட கோரிக்கையை வச்சுட்டு போனால் அடுத்த தடவை வர்றதுக்குள்ளே அந்த முருகர் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு. அந்த மாதிரி திருக்கோவில் இது. இங்கே வந்து மாதத்தில் சஷ்டி, கிருத்திகை, இதே மாதிரி சுவாமி அம்பாள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிரதோஷ வழிபாடெலாம் நடக்கும். வருஷத்தில் இதே மாதிரி குழு பூஜைகள் நடக்கும். குழு பூஜைகள் சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி கந்த சஷ்டி சுவாமிக்கு முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி சூரசம்காரம் அதெல்லாம் நடக்கிறது உண்டு. போன வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். பாபாவுக்கு வியாழக்கிழமை அபிஷேகம் நடந்து சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை நாட்களில் விசேஷ பூஜை நடந்து வெண்ணக்காப்பு சாத்துவாங்க. அந்த மாதிரி சிறப்பான பூஜைகள்லாம் நடைபெறும். இங்கே வந்து முருகரை அமைக்கிறதுக்கு முன்னாடியே செங்கேணி அம்மன், மதுரை வீரன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து பழங்காலத்து சுவாமின்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்து வழிபட்டு போனீங்கன்னா எல்லாருக்கும் நல்லபடியாக நினைச்சதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க.
இந்த மாதிரி பாத்தீங்கன்னா காலையில ஒரு 6 மணிக்கு திறந்து 10:30 மணிக்கு லாக் பண்றோம். அதே மாதிரி ஈவினிங் டைம்ல 5 மணிக்கு ஓபன் பண்ணி 8:30 மணிக்கு லாக் பண்றோம். இங்க வந்து சுவாமி எம்பால் இருக்காங்க, லலிதா பரமேஸ்வர் எம்பிகான்ட்டு சந்திரமௌலீஸ்வரர் சுவாமி எம்பால் பேரு. அதே மாதிரி முருகர் பேர் வந்து வள்ளிதேவசனா சமேத சிவசுப்பிரமணியர் இருக்காங்க. இந்த மாதிரி ஆஞ்சநேயர் இருக்காங்க, சாய்பாபா இருக்காங்க, நவகிரகம். இந்த மாதிரி இப்ப புதுசா வந்து முனீஸ்வரர் வைக்க போறாங்க. பைரவர் வைக்கிறதுக்கு கோயில் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. கும்பாஷம் 2 மாசம் கழிச்சு பண்றதா வேலை நடந்துகிட்டு இருக்கு. சிவபெருமானுக்கு மாதா மாதத்துல வர்ற பிரதோஷங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி கார்த்திகை மாதத்துல சோமவார பூஜைகள்லாம் நடக்கும். இந்த மாதிரி சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கும். என்னுடைய பேரு வந்து மகாலிங்கம் சிவம். என் பேரு விக்னேஷ். நான் வந்து வாழ்க்கையில வந்து பெருமாளை கும்பிட்றேன். 99 நான் ஒரு கோயில பத்து நின்றேன். அனுமான் வந்து ஸ்ரீ ராமஜெய மந்திரி நீ சொல்லு, சூரியனை பார்த்து என்னை 108 தடவை நீ சுத்து, உனக்கு வந்து காசு பணம் வீடு வாசல் அனைத்தையும் வரும், உனக்கு நீ கவலைப்படாத அப்படின்னு. நான் 14 சுத்துறேன். சூரியனை 4 சாமி கும்பிடுவேன், கண்ணால் அப்படியே பார்த்துக்கினு ஸ்ரீ ராமஜெய மந்திரி சொல்லுவேன். நான் உண்மையாக தான் பேசுவேன், பொய்யெல்லாம் பேச மாட்டேன். வாழ்க்கையில் தாமரை யார் கும்புறீங்களா வாழ்க்கை பிரிஞ்சு சேரும். நான் பணம் காசு வரும், வீடு வாசல் வரும், எல்லாமே கிடைக்கும். இந்த ராமஜெய மந்திரம் யார் சொல்கிறாங்களோ எந்த கஷ்டமும் வராது, ஆட்சி கூட பிடிக்கலாம். இங்கே இருக்கிற அரச மரத்தடி விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா 160 பழமையான விநாயகர். அவர் நெற்றிக்கண் இருக்கும். பழைய காலத்தில் எப்படி மனுஷங்க சிலை செஞ்சாங்களா அந்த சிலை இன்னுமும் அப்படியே தான் இருக்கார். அவர் இப்போ வர சிலைலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வெறும் கல் மரம் தான் இருக்கும். இவருக்கு வந்து பின்னாடி பிடரிலேருந்து முதுகெலும்புலேருந்து எல்லாமே இருக்கும். ஆமாம், பூநூல் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் இப்போ அவரை ரெஜிஸ்டர் பண்ணோம். நாங்கள் எடுத்து அவரை திருப்பி பண்ணும்போது தான் இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி எங்களுக்கும் தெரியாது, அது ஒரு பெரியவர் வந்து எங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அவரை நாங்கள் பண்ணோம். இங்கே முருகர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே நல்லா தான் பண்ணுறாரு. இது வரைக்கும் யாருக்கும் எந்த இதுவும் குறைய வச்சதில்லை அவர். அதே மாதிரி எங்கள் கோவிலில் இருக்க சாய்பாபாவும் அப்படி தான், குழந்தை இல்லைன்னு வரவங்களுக்கு அவர் கண்டிப்பாக குழந்தை வர கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் இங்கே ஒரு 5 பேர் வந்தாங்க, அவர் வச்சு 3 ஆகுது. இந்த ஏப்ரல் 18 வந்தாக்கா 3வது அவருக்கு. 3 5 பேர் வந்து கேட்டு அவங்க எல்லாருக்குமே 5 குழந்தை, 3 குழந்தை பிறந்துடுச்சு. அவங்க 3 பேருமே வராங்க எல்லாருமே. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிள்ளையார் தான் இருந்தார், அரச மரத்தடி விநாயகர் இங்கே இருந்தது. அவர் வந்து ஒரு 200 மேலேயே இருப்பார். அவர் எங்களுக்கு எங்கள் தாத்தா பா அவங்களுடைய தாத்தா அவங்க சொல்லி எங்களுக்கு 150 எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷம் இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்தவர் வந்து மதுரை வீரன், மதுரை வீரன் செங்கேனி அம்மன் இருக்காங்க, மதுரை வீரர் தான் இருந்தார். அவர் ஒரு 130 இருக்கும் மதுரை வீரன். இங்கே வச்சு முருகர் பார்த்தீங்கன்னா 28 ஆகுது வச்சு, முருகர் வச்சு 28 ஆகுது. இப்போ நம்ம சாய்பாபா வச்சது பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. ஓகே சார். என் பேர் இந்துமதி. நான் இந்த கோவிலில் ஒரு சேவை பண்ணிட்டுருக்கேன். நம்ம கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணாக்கா எல்லாருக்குமே கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ஒரு குழந்தை வந்து 2 குழந்தை பிளட் கேன்சர், அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து போட்டு அழுது என்னை கேட்டாங்க, அம்மா நீ கூட்டு பிரார்த்தனை பண்ணு உன் முருகர்கிட்ட நேட்டு. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 16+2 படியுது, அது நல்லா இருக்குது. இது மட்டும் வேண்டுதல் கேட்டு கூட்டு பிரார்த்தனை பண்ணி போன தோஷத்துக்கு கூட சிவராத்திரி கூட எங்கள் கோயிலில் 2 பேர் கூட்டு பிரார்த்தனை கேட்டேன், அதுவும் சக்ஸஸ் ஆச்சு. எது கேட்டாலும் சரி அவர்கிட்ட வந்து கூட்டு பிரார்த்தனைன்னு வச்சோம்னா எங்கள் கோயிலில் நிறைவேற்றி கொடுப்பாரு. முருகரும் சரி ஈஸ்வரன் யாருமே சரி எல்லாருமே எல்லாமே நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு வேண்டுதல் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.